தமிழகத்தில் தற்போது நடைபெறும் எடப்பாடி ஆற்றின் 100% ஊழல்மிக்க ஆற்று என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். அதில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் தேமுதிக கடந்து வந்த அரசியல் பாதை குறித்தும் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டனுக்கு முதல்கட்ட சிகிச்சை முடிந்த நிலையில் இரண்டாம் கட்ட சிகிச்சைக்காக விரைவில் வெளிநாடு செல்ல இருப்பதாகவும் மீண்டும் மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கும்படி கேப்டனாக வருவார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 14 கடின உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக தனக்கு வழங்கப்பட்ட பொருளாளர் பதவியை பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் கூட்டணி அமைத்தது குறித்து பேசிய அவர், கடந்த 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க கேப்டனுக்கு விருப்பமில்லை என்றாலும் கட்சி தொண்டர்களின் விருப்பத்திற்கு இணங்க கூட்டணி அமைத்ததாக தெரிவித்தார். அதேபோல 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்தியா முழுவதும் வளர்ச்சிக்கான பிரதமர் நரேந்திர மோடி வேட்பாளராக பார்க்கப்பட்டதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றதாக 2016 சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய மாற்று சக்தியாக பார்க்கப்பட்டும் கூட மக்கள் அதை ஏற்கவில்லை என்று தெரிவித்தார். திமுகவுடன் கூட்டணி அமைக்காததன் காரணம் குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் தற்போது நடைபெறும் ஆட்சி 100% ஊழல்மிக்க ஆட்சி என்றும், எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் இருந்தபோதும் இந்த அரசை கவிழ்க்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். எடப்பாடி அரசு மூலம் அவர்கள் லாபம் பார்ப்பதே அதற்கு முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டினார். பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் முன்பு அவரிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததாகவும், ஆனால் தற்போது அதிருப்தியும் ஏமாற்றமும் இருப்பதாக கருத்து தெரிவித்தார். அதே நேரத்தில் மோடிக்கு மாற்றாக ராகுல் காந்தி தன்னை நிரூபிக்கவில்லை எனவும், முதலில் அவர் சக்தி வாய்ந்த தலைவராக தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தேமுதிகவில் இருந்து திமுகவுக்கு தாவியவர்கள் தற்போது கவலையில் இருப்பதாக கூறிய பிரேமலதா விஜயகாந்த், தமிழகம் முழுவதும் பல்வேறு கூட்டங்கள் நடத்தியும் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சிகள் அளித்தும் பிரச்சாரங்கள் மூலமாகவும் கட்சியை பலப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளாா்.